இப்போ நம்ம பார்த்துட்டு திரியுங்கோய் மலை பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். மலை ஏறிட்டு இருக்கோம். பாருங்க நிறைய பேர் மலை ஏறிட்டு இருக்காங்க. வியூஸ் பார்க்கலாம் வாங்க. பாருங்க இதெல்லாம் சுத்தியில இருக்கிற கிராமங்கள் ஆறு இந்த மாதிரி கூடிய இடம் பாருங்க அத மலை உச்சி திரியுங்கோய் மலை நெருங்கிட்டோம். பக்கத்துல தான் கோயில். வாங்க போலாம். கோயில் நெருங்கிட்டோம் வாங்க போலாம். நான் வந்து கரூர் மாவட்டம் குளுத்தலை தாலுக்கா குளுத்தலை டவுன் சவுண்டீஸ்வரமன் கோயில் தெருவில் வசிக்கிறேன். என்னுடைய பேர் வந்து மான் மனோகரன் பேர். நான் பத்திர எழுத்தாளராக குளுத்தலையில் பணியாற்றி வருகிறேன். 2005 ஆண்டுகளிலிருந்து இந்த கோயிலுக்கு வந்து நான் வந்து தீபம் ஏற்றி கொண்டு வந்து சென்று கொள்கிறேன். இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து நான் வரும் நபர்களிடம் கேட்பேன். எனக்கு திருமணம் நடக்கவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை என்று சில பேர்கள் வேண்டி இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணி பிறகு சிறப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அண்டு திருமண பாக்கியம் எல்லா பாக்கியங்களும் இந்த மரகளீஸ்வரர் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. திருவிங்க மலை திருங்கோய் மலை இந்த மலையானது திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் முசிறி தாலுக்கா உட்பட்ட கோயிலில் மலை கோயில் இருக்கிறது. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா தைப்பூச குளத்திரையில் நடக்கக்கூடிய தைப்பூச திருவிழா அன்று மொத்தம் 6-7 ஊர் சாமிகள் திருங்கோய் மலை ஐயர்மலை கற்பத்தூர் முசிறி ஒரு 5-6 ஊரில் இருக்க எல்லா சாமிகளும் ஒன்று கூடி அங்கே தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. அது ஒரு சிறப்பான ஒரு திருவிழாக இந்த கோயிலினுடைய சிறப்பு வெளிப்படுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. ஒன்று கார்த்திகை மாதம் வந்து கார்த்திகை பரம்பரையாக செய்து கொண்டு வருபவர்கள் கார்த்திகை 1, 2, 3 சொல்லி அந்த சோம வாரங்களை நடத்தி வருகிறார்கள். அந்த முருகன் இங்கே பள்ளியில் இருக்கக்கூடிய முருகன் மாதிரி தோற்றம் உடையவர் இந்த முருகன் போகர் முடிச்சு முருகனை முடிச்சுட்டு அப்புறம் முடிந்த உடனே அந்த இந்த முருகனுக்கு வந்து அருகில் 2 கிலோமீட்டர் உள்ள மடமேடு சாலிய வம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து பால்காவடி ஆற்றில் குளித்து ஒரு 200 நபர்கள் வந்து இந்த முருகனுக்கு வந்து தீபம் எல்லா வழிபாடு முறைகளும் செய்து அவர்களை வணங்கி எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்து சிரமரை செய்து கொண்டு போகிறார்கள். அதே மாதிரி வந்து கீழே வந்து இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து போகர் திருங்கோயமலை அழிவு சொல்லட்டுங்களா திருங்கோயமலை அடிவாரத்தில் போகரனுடைய சிலை இருக்கிறது. அந்த சிலையை வந்து வழிபாடு செய்து கொண்டு அது பரணி நட்சத்திரம் அன்று ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. கீழே பரணி நட்சத்திரத்தை அன்றைக்கி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மானாமதுரையை சேர்ந்த ஒரு குருஜி அவர்கள் வந்து இதை நடத்தி ரொம்ப சிறப்பாக இந்த ஊர் மக்கள் எத்தனை 1000 பேர் சாப்பிட்டாலும் அவர்கள் இல்லை என்று கூறாமல் எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்து எல்லாத்துக்கும் சிறப்பாக செய்து வந்து ஒரு பெரிய இது அது ஒரு சிறப்பானது. இந்த கோயிலுக்கு போகரும் ஒரு சிறப்பான என்பவர் என்பது ஒரு குறிப்பிடமான விஷயங்களாகும். அப்புறம் மற்றவை வந்து பிரதோஷன இது கார்த்திகை இது மகா சிவராத்திரி மிக விசேஷமாக நடக்கும். இங்கே கிரிவலம் நடப்பாங்களா இங்கயா கிரிவலம் போவாங்களா இங்கே பௌர்ணம கிரிவலம் செய்து அன்னதானமும் நிறைய செய்து கொண்டு வருகிறார்கள். சரி வந்து சில இந்த கோயிலுடைய சிறப்பு வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிறது. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக வந்துட்டுருங்க? நான் வந்து சுமார் ஒரு 15 ஆண்டுகளாக நான் வந்து வந்துட்டு தீபங்களை ஏற்றி வந்து வணங்குகிறேன். என்னுடைய எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் எல்லாம் நல்லது செய்து நடந்து கொள்கிறது. என்னுடைய தங்கை திருமணம் நடைபெறாமல் இருந்தது நடைபெற்றது. என்னுடைய தம்பிக்கு திருமணம் தடை ஏற்பட்டது. குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருந்தது. என்னோடய தங்கைக்கு திருமணம் ஆகி 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. சிறப்பு அது ஒரு பெரிய இந்த மறைவனுடைய சிறப்பு மரகதீஸ்வரருடைய அருள். அதற்கு முதல் காரணமே என்னன்னா இந்த மரகதீஸ்வரர் மனமார்ந்த வேண்டி நான் வந்து வழிபட்டு போனதுடைய விளைவு நல்லா அலர்மையாக இருந்தது நடைபெற்றது.
திருமலை ரெண்டு குழந்தைகள் இருக்கு தம்பிக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கிறது லேட் மேரேஜ் ஆனால் குழந்தை சிறப்பாக கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு அது இந்த மலையினுடைய 100 சிறப்பு என்னவென்றால் கீழே வந்து கம்பம் இருக்கு சரிங்க அந்த கம்பம் இந்த கருப்பு என்று சொல்வார்கள் சரிங்க அந்த கருப்பை வணங்கி கொண்டு செல்பவர்களுக்கு எல்லா காரியமும் நடக்குது சித்தியா மலை ஏறி கும்பிட முடியாதவங்க கீழே விளக்கேத்தி வச்சு அந்த வழிபட்டு போறாங்க இதனுடைய கல் இதனுடைய கருப்பினுடைய இது மேல மலையில அது அதற்கு ஒரு கோபுரம் மாதிரி அமைத்து அதுக்கு பூஜை செய்து வருகிறார்கள் இந்த மலையில் வந்து எல்லா ஒரு சிறப்பான மலை என்று கூறுவதற்கு இது சான்று திருச்சியில இருந்து வந்தா பக்கம் குளத்துல வந்து வரணும் எங்கயா இல்ல குளத்துல பாலத்துல இருந்து வரலாம் குளத்துல பாலத்துல இருந்து வரலாம் சரி ரைட் ரொம்ப நன்றிங்க அவங்களுடைய நானும் இது சொல்லிறேன் நானும் சில நபர்கள் வரும்போது பேசுவார்கள் நான் வந்து எனக்கு திருமணம் இல்லாமல் இருந்துச்சு இங்கே திருமணம் இங்கே வந்து நான் வேண்டி இங்கே போனது பிறகு திருமணம் நடைபெற்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் ஏற்பட்டது எல்லா வகையிலும் மன திருப்தியுடன் இந்த கோயிலுக்கு வருவர்களுக்கு செய்து கொடுக்கிறார் இந்த மரகதீஸ்வரர் அப்படின்றதுக்கு திரியங்கோய் மலை மரகதீஸ்வரர் ரொம்ப சிறப்பு சிறப்பு அம்பாள் அம்பாளும் அம்பாளும் அங்கே முருகன் கண்டிப்பா நீங்க வந்துட்டு போனாலும் நல்லது நடக்கும் கண்டிப்பா இங்க வந்துட்டு போனாவே நல்லது நடக்கும் நடக்கும் எல்லாம் வந்து தனித்தனியாக தனி கோபுரங்கள் கொண்டு தனித்தனியாக இந்த தீபார்த்தனை ரெண்டு வேளை அதே சொல்லிடுறாங்க காலை ஒரு வேளை சாயந்திரம் அந்து சாயும் போது இரண்டு பூஜை நடைபெறுகிறது அப்படி திருவண்ணாமலை கிரிவலம் நடத்தி இந்த திருங்கோயிலுடைய சிறப்பை பற்றி எழுதப்பட்டுள்ளது சிறப்புங்க சிறப்பு ஆமாம் சிறப்பு போகருக்கு வந்து சிலை வந்து இங்கே தான் இருக்குது ஆமாம் கீழே அடிவாரத்தில் இருக்குது அடிவாரத்தில் இருக்குது திரியங்கோய் மலை அடிவாரத்தில் போகருக்கு சிலையே இருக்குது சிலையே இருக்குது அது பௌர்ணமி பூஜை நடக்குதுங்க ஆ பூஜை டெய்லி தினந்தோறும் பூஜை நடக்குது பௌர்ணமி பூஜை என்ன சிறப்பு பரணி மாத பரணி நட்சத்திரத்தை அன்று நிறையா ஒரு 1000-2000 நபர்களுக்கு மேல் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது அது நிறைய வெளியூர்கள் அதாவது என்ன திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் சேலம் மற்ற எல்லா மாவட்டத்தில் இருந்து வந்து இன்னும் சொல்ல போனால் சென்னையிலிருந்து கூட வந்து இந்த மலைக்கு வந்து வந்திருக்காங்க வந்து கும்பிட்டுட்டு போயிருக்காங்க அதனால் இது ஒரு சிறப்பான ஒரு கோயில் என்று சொல்லலாம் இறைவனை வந்து வணங்கி எல்லா வணக்கம் சொல்லி இறைவனை வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து வணங்கி எல்லா சிறப்புகளும் பெற்று எல்லோரும் நீண்ட ஆயுளுடன் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று இந்த மரகதீஸ்வரன் சார்பாக நான் வணங்குகிறேன் நன்றிங்க நன்றிங்க